கடந்த 2016 முதல் 2021 ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் பால்வளை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. இவர் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 3.10 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக ரவீந்திரன் என்பவர் அளித்த புகாரை தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் வந்து நேற்று அவரை கர்நாடக வைத்து கைது செய்தனர். இந்த நிலையில் அவர் மீது தற்போது வரை 9 புகார்கள் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு விருதுநகர் மாவட்டம் அழைத்து தரப்பட்டு அவர்கள் தொடர்ந்து விசாரணையாளர் நடத்தப்பட்டு நேற்று இரவே ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அதிகாலை மதுரை அழைத்து வரப்பட்டு திட்டமிடும் மதுரை மத்திய சிறையில் அடக்கி உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்து அழைத்து வரப்பட்ட அவர் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு மதுரை மத்திய சிறைக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக அழைத்து வரப்பட்டார். இதற்கு இனி 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நிர்வாக காரணங்களுக்காக மதுரை மத்திய சிறை நிர்வாகமானது திருச்சி சிறைக்கு ராஜேந்திர பாலாஜியை மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை மத்திய சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திருச்சி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இங்கிருக்கேன்.